எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மிஸ் டிவி செக்மெண்ட் நடக்குது. மிஸ் ரிங்குக்குள்ள வராரு. ஸோ இன்னைக்கு மிஸ் டிவி செக்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கோடி ரோட்ஸை நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸை வெல்கம் பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் கழிச்சு நீ ரெஸில்மேனியாவுக்கு ரிட்டன் வந்து செத்ராலன்ஸோட மேட்ச் பண்ண. ஸோ போன வாரம் ஒரு எமோஷ்னல் ப்ரொமோ ஒன்று கட் பண்ண அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸுக்கும் த மிஸ்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் 6 வருஷம் கழிச்சு நான் மண்டே நைட் ட்ரால ஒரு மேட்ச் விளையாட போகிறேன், ஸோ அதுவும் வாங்க கூட விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சேலஞ்ச் பண்ணேன். ஸோ அதே இடத்துல இன்னைக்கு மண்டே நைட் ட்ரால மிஸ் வர்சிஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வீர் மகான் வர்சிஸ் டாமினிக் மிஸ்டீரியோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. ஸோ டபுள் டபுள்யூ பொறுத்த வரைக்கும் ரேம ஸ்டுடியோவுக்கும் வீர் மகானுக்கும் தான் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்டுடியோக்கு பதிலாக டாமினிக் மிஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க வீர் மகான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட டாமினிக் மிஸ்டீரியோவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீர் மகான் அட்டாக் பண்ணி ஸோ அவரை ஹாஸ்பிட்டல் அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல் வந்து ஸோ எஜ் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட்டை பற்றி ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டை ஏஜே ஸ்டைல் போய் அட்டாக் பண்ண. ஸோ அந்த இடத்துல டேமியன் ப்ரீஸ்ட் வர்சிஸ் ஏஜே ஸ்டைலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும் டேமியன் ப்ரீஸ்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஏஜே ஸ்டைல் வின் பண்ணுவாரா இல்லை டேமியன் ப்ரீஸ்ட் வின் பண்ணுவாரா இல்லை எஜ்ஜி இந்த மேட்ச் கடையில் வருவாரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்ச் போது ஒரு கட்டத்தில் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்குது. ஸோ அதோட அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை ஒரு கிளியரான ரிசல்ட்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அந்த மேட்சை விட்டுட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ் வர்சிஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி த மிஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க இந்த மேட்சை. ஸோ செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமாண்ட்ரி டேபிளில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட செத் ராலன்ஸ் ரிங்குக்குள்ளே வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ திரும்பவும் உன் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும், ரீ மேட்ச் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸை செத் ராலன்ஸ் சேலஞ்ச் பண்ண அந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து அலாயஸ் தோமாசா சாம்பா அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில ப்ரொமோ கட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக எம்பிபியோட விஐபி லான்ச் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்பிபி அண்ட் ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஐபி லான்ச்சில் கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபைனலி பாபி லேஷ்லி உள்ள வந்து ஸோ அந்த விஐபி லான்ச்சை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக ஸோ எம்பிபி ஓமஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ எம்பிபி எனக்கு அகேன்ஸ்டாக திரும்பி ஸோ ஓமஸ் கூட ஜாயின் பண்ணதை பற்றி பெருசாக இல்லை. ஸோ எம்பிபியால் ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆகலை. ஸோ எம்பிபி இல்லைனாலும் நான் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிக்கும் ஸோ பாபி லேஷ்லிக்கு இருக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியலை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல எம்பிபியும் ஓமாஸும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேர் கடையில் நடக்க போகிற அந்த மேட்சுக்கான குறிப்பாக அவங்க ரெண்டு டீமுக்கு இடையில் நடக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோவை பாபி லேஷ்லி கட் பண்ண. ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் நான் எம்பிபி கட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டபிள்யூ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் 24/7 சாம்பியன்ஷிப்கான ஒரு சில செக்மெண்ட் நடக்குது. ஸோ டோனா ப்ரோக் அதே மாதிரி ரெஜி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கீரா தோசாவோ அண்டு தமினா அவங்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி செக்மெண்ட் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி ஏஎஸ் கட்சி உள்ளே போகிறாங்க ஆட்ருத் போகிற மாதிரி. ஸோ 24/7 சாம்பியன்ஷிப் வச்சு ஒரு சில செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணுறாங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆஸ்டின் தியரி போயிட்டு ஸோ எனக்கான ஒரு மேட்ச் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஸோ யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடம் பியர்ஸ் அண்ட் சோனியா டிவல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்
ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஃபின் பேலருக்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே இடத்துல சோனியா டிவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பியாங்கா பிளேராவோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா வர்சஸ் ஜெலினா வீகாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்கேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பியாங்கா பிளேரா ரொம்பவே ஈஸியாக ஜெலினா வீகாவை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுறாங்க. ஸோ பீட் பண்ணதோட அந்த இடத்துல சோனியா டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ பியாங்கா பிளேரா ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் வின் பண்ணது, குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறம் பியாங்கா பிளேராவோட ஆப்போனன்ட் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல திரும்பவும் பெக்கி லின்ச்சே வருவாங்களா இல்லை அலெக்ஸா பிளஸ்ஸா ரியா ரிப்ளேவா லீவ் மார்கனா ஸோ இல்லை டியூ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைப் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் நீ சைன் பண்ணு, ஸோ உன் கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆப்போனன்ட் மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ சைன் பண்ணதோட அந்த இடத்துல யார் வருவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ உடனே சோனியா டிவல் பியாங்கா பிளேராவை பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ உன்னோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் நான் தான் அப்படின்ற மாதிரி ஸோ பியாங்கா பிளேராவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோனியா டிவலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் சைன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க தான் நெக்ஸ்ட் பியாங்கா பிளேராவோட ராபமன் சாம்பியன்ஷிப்காக மோதுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ஆர்கே ப்ரோ வர்சஸ் ஆல்ஃபா அகாடமிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஆல்ஃபா அகாடமியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆர்கே ப்ரோவாக இருக்கட்டும் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்கே ப்ரோ ஆல்ஃபா அகாடமியை கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே ப்ரோ தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் காரில் வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க, நேராக ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ போன வாரம் ஸ்மாக்டவுனில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறோம். ஸோ குறிப்பாக நாங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ வின்னர் டேக் ஆல். ஸோ ரா டாக் டீம் சாம்பியன் ஸோ ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியனை யூனிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கே ப்ரோவை த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரெண்டு டீமும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அந்த மூணு டீமு கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் இப்போவே இங்கேயே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் த ஊசோஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதே இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் த ஊசோஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் த ஊசோஸாக இருக்கட்டும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஒரு கிளியரான ரிசல்ட் கிடைக்குமா இல்லை ஆர்கே ப்ரோ உள்ள வந்து அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இந்த மேட்ச் போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் த ஊசோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணுறாங்க. ஸோ பீட் பண்ணதோட ராண்டி ஓட்டன் அண்டு மேட் ரிடல் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே த ஊசோஸ்க்கும் அவங்களுக்கும் நடக்க போகிற ஸோ அந்த சாம்பியன்ஷிப் யூனிஃபிகேஷன் மேட்சுக்கான ஒரு ஹயகரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் உள்ளே வந்து ஸோ ராண்டி ஓட்டனையும் மேட் ரிடலையும் அட்டாக் பண்ண ஸோ ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு ஆர்கேஓ போடுவார். ஸோ அந்த இடத்துல த ஊசோஸ் உள்ளே வந்து ஸோ ராண்டி ஓட்டன் அட்டாக் பண்ணி ஸோ டபுள் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் அந்த மண்டே நைட் ராவை விட்டு போகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.